இஸ்ரேல் எருசலேமின் இலக்கு வைத்து ஹமாஸ் கடும் ராக்கெட் தாக்குதல், பதட்டத்தில் மக்கள். லெபனான் ஹிஸ்புல்லாவுக்கு இடையில் எல்லையில் கடும் மோதல். பலஸ்தீனம் காசா மருத்துவம் மீதான வெடிகுண்டு தாக்குதல், தவறாக செய்தியை பிரசுரித்து விட்டோம், பிபிசி வருத்தம் தெரிவிப்போம். ரஷ்யா விமானங்கள் பிரிட்டிஷ் விமானங்களை இடமறித்து வானில் துரத்தல், இவை பிரதான செய்திகள். இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு பகுதியாக விளங்கி வரும் எருசலேம் பகுதியின் முக்கிய நகர்ப்புறங்களை இலக்கு வைத்து ஹமாஸ் அமைப்பினர் கடும் ராக்கெட் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். இந்த ராக்கெட் தாக்குதல் எருசலேம் பெய்ட்ஸ் மோசோவுக்கு தெற்கேயுள்ள மோசாஃப் அடலெட்டில் நகரில் விழுந்து வெடிப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று வடக்கு தெற்கு இஸ்ரேல் பகுதிகளை இலக்கு வைத்து கடுமையான ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்ட வண்ணம் உள்ளது. அந்த ராக்கெட்டுகள் அங்கு விழுந்து வெடிக்கின்ற சத்தங்கள், அதை கேட்டு மக்கள் அலறி எடுத்து ஓடுகின்ற சம்பவங்கள் காட்சிகளாக வெளியாகி கொண்டு இருக்கின்றன. காசாவில் மக்கள் மீது இஸ்ரேலிய விமானப்படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கையில் அதற்கு பதிலடி பழிவாங்கும் தாக்குதலாக இந்த தாக்குதலை ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொண்ட வண்ணம் உள்ளனர். உணவு, குடிநீர், எரிபொருள் என்பவரை தடுத்து மக்களை மனித கேடயங்களாக வைத்து அவர்கள் தங்கி வாழும் அகதிகளாக தஞ்சம் கோரியுள்ள பள்ளிக்கூடங்கள், ஐக்கிய நாடுகள் சபை யுஎன் கூடாரங்கள் உள்ளிட்டவையை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தி வருகிறது. அதற்கு பதிலடி வழங்கும் தாக்குதலை தற்பொழுது ஹமாஸ் அமைப்பினர் மேற்கொண்டு வருகின்றனர். காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பின் முக்கிய நிலைகள், தளபதிகள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த அமைப்பினர் கிட்டத்தட்ட முடக்கப்பட்டு விட்டதாக இஸ்ரேலிய தரப்பில் பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. ஆனால் முடக்கப்பட்ட பகுதியிலிருந்து ஹமாஸ் அமைப்பின் ராக்கெட்டுகள் துள்ளி எழுந்து எருசலேம் நகரை குறிவைத்து தாக்கி வருகின்றது. அப்படி என்றால் இஸ்ரேல் தரப்பு சொல்லுகின்ற அந்த கருத்தில் என்ன விடயம் இருக்கிறது என்கின்ற கேள்வி இங்கே எழுப்பப்படுகின்றது. இஸ்ரேலினால் ஆக்கிரமிக்கப்பட்ட வடக்கு பகுதியை நோக்கி லெபனான் ஹிஸ்புல்லா பகுதிகள் கடும் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. லெபனான் நோர்தன் வடபகுதியை நோக்கி தாம் கடுமையான தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அதற்கு பதிலடி தாக்குதலை லெபனானை தளமாக கொண்டு இயங்கி வரும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் ராக்கெட் தாக்குதலையும் மேலும் இயந்திர துப்பாக்கிகள், டாங்கு எதிர்ப்பு ஏவுகணைகளை கொண்டு தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கின்றது. தாம் அவர்கள் பதுங்கியிருக்கின்ற பகுதியில் தாக்குதல் நடத்தியதாகவும் தமது எல்லைக்குள் ஆழ ஊடுருவி தாக்குதல் நடத்த முயன்ற ஹிஸ்புல்லா அமைப்பின் சில போராளிகளை தாம் இல்லாது அளித்துள்ளதாக இஸ்ரேலிய படைகள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்தும் தமது விமானங்கள் மற்றும் தமது படையினர் தீவிர கண்காணிப்புக்கு உள்ளாக்கி வருவதாகவும் அங்கு காணப்படுகின்ற எதிரி இலக்குகளை துல்லியமாக நாங்கள் தாக்கி வருவதாக இஸ்ரேல் தரப்பு தெரிவிக்கின்றது. ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினர் தொடராக ஏவுகணை தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றனர். இந்த தாக்குதலுக்கு மத்தியில் இஸ்ரேலிய படைகள் தரவழி தாக்குதலை மேற்கொள்ளாது அங்கேயே தரித்து நிற்கின்றனர். அப்பாவி மக்கள் வாழ்விடங்களை இலக்கு வைத்து மட்டும் தாக்குதலை நடத்தி கொண்டுள்ளது. தரவழியான முன்னேற்ற நடவடிக்கையை மேற்கொண்டால் கண்டிப்பாக ஹிஸ்புல்லா அமைப்பினர் மேலும் தமது பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தக்கூடும் என்பதாலும் ஏமன் கவுதிப்படைகள் மற்றும் ஏனைய சில குழுக்களும் தங்கள் மீது தாக்குதல் நடத்தக்கூடும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக தற்பொழுது தரைவழி தாக்குதலை முன்னெடுத்து செல்லாமல் அங்கேயே படைகள் குவிக்கப்பட்டுள்ளன. அவ்வாறு இஸ்ரேல் வேஸ்பாங்கு கரையில் குவிக்கப்பட்டுள்ள இஸ்ரேலிய டாங்கிகளை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றனர். கடந்த சில தினங்களில் வெளியாகிய அவர்களது செய்தி தொகுப்பின் அடிப்படையில் 9 மேற்பட்ட டாங்கிகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏறத்தாழ 40 இஸ்ரேலிய இராணுவம் காயமடைந்தோ அல்லது பலியாகி இருக்கலாம் என அந்த தரப்பு தகவல் தெரிவிக்கின்றன. எனினும் இஸ்ரேல் தரப்பில் சமீப சொற்ப எண்ணிக்கையிலான இழப்புகளே அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் தொடர்ந்து இருதரப்புக்கும் இடையில் கடும் யுத்தம் இடம்பெற்று வருகின்றது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற காட்சி பதிவுகளின் ஊடாக இஸ்ரேல் தரப்புக்கு இழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவே அந்த காட்சிகளை பார்க்கின்ற பொழுது அறிய முடிகிறது. தொடர்ந்தும் இருதரப்புக்கும் இடையில் லெபனான் எல்லையில் கடும் மோதல்கள் இந்த நிமிடம் வரை இடம்பெற்ற வண்ணம் உள்ளன. மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்
ஜிஹாத் பயங்கரவாதிகள் மற்றும் கமாஸ் பயங்கரவாதிகளால் நடத்தப்பட்டதாக பிபிசி செய்தியை வெளியிட்டிருந்தது. ஆனால் தாங்கள் அதனை தவறாக பிரசுரித்து விட்டோம் என வருத்தத்தை தெரிவித்துள்ளது. தற்பொழுது கமாஸ் அமைப்பினரை பயங்கரவாதி என அழைத்து வந்த பிபிசி தற்பொழுது இவர்களை போராளிகள் என அழைத்து வருகின்ற காட்சி களமா தலைகளாக மாற்றம் பெற்றுள்ளது. பிபிசியின் இந்த தலைகள் மாற்றத்துக்கு காரணம் என்ன? சீரா தொலைக்காட்சி அங்கு தடை செய்யப்பட்ட சில மணித்துளிகளில் பிபிசி தற்பொழுது பெல்ட் அழித்து இவ்வாறு செய்திகளை வெளியிட்டுள்ளது. நம்பகரமான செய்திகளாக தம்மை முதன்மைப்படுத்தியும் பிபிசி இவ்வாறு செய்தி வெளியிட்டுள்ளதாக இஸ்ரேலுடைய இராணுவ பாதுகாப்பு அமைச்சம் முழங்கி வந்தது. தற்பொழுது இஸ்ரேல் மிக பெரும் சிக்கலில் சிக்கியிருக்கிறது. நெத்தன்யாகு உலக நாடுகளின் அழைப்புகளை ஏற்க மறுத்து போரில் நாட்டம் கொண்டுள்ளார். தொடர்ந்தும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு வரவும் மறுத்து வருகின்றார். உணவுப் பொருட்களை எடுத்துச் செல்வதற்கும் தடைகளை விதித்து இராணுவ விஸ்தரிப்பு நடவடிக்கையில் அதீதமான இராணுவ நடவடிக்கை காரணமாக இவரை கட்டுப்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்குலகன் தற்பொழுது செய்திட தயாராகி வருவதாக இந்த காட்சிகள் காண்பிக்கின்றன. பிபிசி என்பது உலகத்தர முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி சேவையாக இருக்கின்றது. அவ்வாறான செய்தி சேவையில் இந்த குண்டு தாக்குதலை நடத்தியது ஜிஹாத் அமைப்பெனவும் கமாஸ் பயங்கரவாதிகள் என அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் செய்திகளை கொண்டு சேர்த்தது. தற்போது தாம் தவறான செய்திகளையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறோம், எனவே எமது செய்திகளின் நம்பகத்தன்மை உள்ளது என்பதனையும் தெரிவித்து உலக சமுதாயத்தின் முன்னால் பிபிசி என்பது தற்பொழுது அவமானப்பட்டு நிற்கிறது. ஒரு அரசுக்கு சார்பாக செய்திகளை பிரசுரிக்க முடிந்த பிபிசி என்று பெல்ட் எடுத்து உலக மக்கள் மத்தியில் அவமானப்பட்டு நிற்கின்ற இந்த சம்பவம் உலக ஊடகங்களுக்கும் உலக வாடகை வாய்களாக ஊழையிட்டு வரும் ஊடகங்களுக்கும் இது நல்லதொரு தகுந்த சாட்டையடியாக காணப்படுகின்றது. தொலைக்காட்சி மீது கடுமையான புகார்களை அளித்து அந்த தொலைக்காட்சியை பலஸ்தீனத்திலிருந்து இயங்குவதற்கு தடைகளை விதித்து முட்டுக்கட்டைகளை போட்டு வருகின்ற இஸ்ரேலுக்கு தற்பொழுது பிபிசி குப்புற பெல்டி அளித்துள்ளது மிக பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது தவறை ஒப்புக்கொண்டுள்ளதாக இஸ்ரேலிய பல ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. கடல் வழியாக ரஷ்யாவுக்குள் நுழைந்து வேவு பார்க்க முனைந்த பிரித்தானியாவின் உளவு விமானங்களை கண்ணுற்ற ரஷ்யா விமானப்படைகள் அவற்றை வானில் கண்டு துரத்தி சென்றதாக தெரிவித்துள்ளது. யுக்ரைன் நாட்டுக்கு உளவு பார்த்து தகவலை வழங்கும் முகமாக SU-24 ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் உள்நுழைந்ததாகவும் அவ்வாறு உள்நுழைந்த 3 விமானங்களை தமது விமானப்படையினர் துரத்தி சென்றதாக ரஷ்யா தரப்பு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் போர் ஆரம்பித்ததன் பின்னர் கருங்கடல் வழியாக உள்நுழைந்து ரஷ்யாவுக்குள் மிரட்டலை ஏற்படுத்த பார்க்கும் நடவடிக்கையில் மேற்குலக நேட்டோ கூட்டு நாடுகள் கூட்டாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த வருடத்தில் இடம்பெற்ற 8வது மிக பெரும் அத்துமுறல் சம்பவமாக இது அமைய பெற்றுள்ளதாக ரஷ்யா தரப்பில் தெரிவித்துள்ளது. ஆனாலும் இந்த விமானங்கள் ஊடுருவி உள்நுழைகின்ற பொழுதும் ரஷ்யா பாதுகாப்பு படைகள் துல்லியமாக கண்காணித்து அவர்களது விமானத்தை துரத்தி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது யுக்ரைன் கடற்கரையிலும் ரஷ்யாவின் தாக்குதல் பெருமளவாக வெடித்து பறக்கின்றன. காத்திருங்கள், விரைவில் சந்திப்போம். Thank you.